ரெண்டு உறுதி என்றால் ஒன்று அந்த பிரச்சனை உங்களுக்கு வந்திருக்காது அதுக்கு பேர் உறுதி அல்ல இன்னும் சோதனை வரலை அந்த பிரச்சனை வந்து நீங்கள் உறுதியாக இருந்தால்தான் அது உறுதி என்று அர்த்தம் திருமண பிரச்சனையே வரலை நான் திருமணத்தில் சீதனை எடுக்க மாட்டேன்னு உறுதியாக இருப்பான் பத்து வருஷம் ஏன்னா அவனுக்கு கல்யாணம் நடக்கல கல்யாணம் நடக்கிற நாள் எப்படி இருக்கிறான்றது தான் கொள்கை உறுதி கல்கை கல்யாணம் நடக்கிற நாள் என்ன செஞ்சிருவான்னு சொன்னால் நான் உறுதியாக தான் இருந்தேன் ஆனா இந்த சுச்சுவேஷனை பார்த்தா உம்மோட மனசு என்ன செய்து நோக்குது என்ன அந்த இடத்துல மாறுறவங்கள பாக்குறான் அப்போ கொள்கை உறுதியெல்லாம் இருக்கல ஆளுக்கு சப்ஜெக்ட் வந்தவொடனே மாறக்கூடிய நிலையை நீங்கள் பார்ப்பீர்கள் இதே மாதிரி யார்ட்டையும் போக கூடாத கட்டடியான்கள் அந்த மாதிரியான ஜின் வைத்தியம் பாக்குறவங்ககிட்ட எல்லாம் போகக்கூடாதுன்னு உறுதியாக இருந்திருப்பாங்க ஏன்னா அவனுக்கு அவனுக்கு எந்த பிரச்சனையும் வரல அடுத்த வீட்டில் வந்தது முன்த் வீட்டுல வந்தது எல்லா வீட்லயும் வந்தது அவனுக்கு வரலை அவன் இருபது வருஷம் உறுதியாக இருந்தான் உறுதியெல்லாம் சோதனை வரல திடீர்னு என்ன செஞ்சிரு தந்த மகனுக்கோ மனைவிக்கோ ஏதோ ஒன்று வந்துடும் யாருக்கும் அப்படி நடக்கக்கூடாது அதான் சோதனை வந்த நேரத்தில் இறைவன் ஏன் அதை போடுறான்னு சொன்னா நீ அறிவை வச்சு மார்க்கத்தை விளங்கி உறுதியாக இருக்கிறாயா உன்னை அற்புதங்களும் செல்வாக்கும் வசதிகளும் மாற்றுகிறதா இதுதான் அந்த நிலை வந்த உடனேயே அப்பயும் உறுதியாக தான் இருப்பார் உயிரே போனாலும் சரி நான் இதை விட்டு மாற மாட்டேன் ஆனால் சைத்தான் நம்பிக்கையோடு இருப்பான் முதலாக நம்பிக்கை இருக்கிற நம்ம தான் சைத்தான் கடைசி நிமிஷம் வரைக்கும் எங்களோட நம்பிக்கையோடு இருப்பான் அதனால் ரெண்டு மூணு தடவை நாலு தடவை எல்லா இடங்களுக்கு மருந்து கிருந்தெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டாங்களா ஒன்றும் சரி வந்திருக்காது உயிர் போகிற நிலமையில இருக்கும் அப்போ யாராவது ஒருத்தர் வருவார் செய்து அனுப்பி வைப்பான் இங்கே பாருங்க நீங்கள் செய்யாட்டி விட்டுருங்க பிரச்சனை இல்லை நீங்கள் செய்யாட்டி விட்டுருங்க உயிர் போனால் உங்கள் பேரில் தான் வரும் கடைசியில் இப்போ நீங்கள் வானா வானான்றதுனால கூட்டிகிட்டு போகிறாங்க இல்லை உயிர் போனால் உங்களோட பேரில் வந்து முடியும் முடிஞ்சுதான் அதுக்கப்புறம் அவ்வளோதான் கொலகாரண்ட பேர் உங்களுக்கு தான் அப்படின்னு சொன்ன உடனே இவர் பார்ப்பார் நம்ம ஏன் தேவையில்லாத வேலை வா அதான் ஆமன்னு சொல்கிறது இல்லை ரிஜெக்ட் பண்ணுறதும் இல்லை பேசாம இருந்துருது நீங்க தான் பொறுப்பா எதுவும் செஞ்சுக்கங்க அப்படின்னு விட்டுறாரு கொண்டு ஆசை உள்ளத்துக்குள்ள கொண்டு போயிருவாங்க ட்ரீட்மெண்ட் நடந்துடும் அல்லா நாடி குணமாகிரும் அல்லா நாடி குணமாகிடும் இவ்வளவு நாள் இருபது வருஷம் உறுதியாக இருந்தவர் நோயாளியா மாறிடுவார் என்ன நோயாளி கொள்கை நோயாளியா யாராவது இப்படி இந்த மருத்துவம் இந்த மாதிரி ஜின் போறதெல்லாம் பிழை என்று சொல்ற இடத்துல இவர் இருந்தாருங்களே இவர் என்ன சொல்வாருன்னா அது கொள்கை ரீதியாக பிழைதான் அதுல மாற்றுக்கிறது இல்லை

அற்புதங்கள் சில பொழுதுகளில் அநியாயம் இழைக்கப்பட்டவனுடைய பதவிகள் அநியாயம் இழைக்கக்கூடிய ஆட்சியுடைய நீடிப்புகள் சில பொழுதுல வசதி தரம் அந்தஸ்து இந்த மாதிரியான மனிதன் வசதிகளை வைத்து தீர்மானிக்கக்கூடிய நிலை என்ன செய்கிற சமுதாயத்தில் இருக்கிறது என்பதை நாங்கள் பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அன்புள்ள சகோதரர்களே இந்த இடத்தில் நாங்கள் மார்க்க ரீதியாக குரான் சுண்ணா ரீதியாக எப்படி இதை அணுக வேண்டும் என்பதற்கு அல் குரான் பல இடங்களில் தெளிவாக சொல்லி காட்டுகிறது

உலகத்தில் ஒற்றன் உயர்வதும் உலகத்தில் ஒருவன் தாழ்ந்து போவதும் உலகத்தில் வசதி ஆகுவதும் உலகத்தில் ஒருவன் வசதி இழந்து போவதும் உலகத்தில் அநியாய் அநியாய காரணமாக கருதப்படுவதும் அல்லது அநியாயம் விளைக்கப்பட்டவனாக கருதப்படுவதும்